குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட உறவு, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதனால் மணமகள் மணமகன் ஆகியோர் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய வருது. பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல மனம் முடிச்சு வைக்கணும்னு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு படாத பாடு படுறாங்க. அது இன்றைக்கெல்லாம் வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னு போட்டு அது ஒரு மனக்குறை. அதே மாதிரி பொண்ணுக்கும் அப்படி தான், மகாராஜா மாதிரி எல்லா ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் கை நிறையா சம்பாதிக்க, கை நிறையா இல்லை மூட்டை மூட்டையாக சம்பாதிக்கணுங்கிற பேராசையில் மாப்பிள்ளையை வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து பார்க்குறாங்க. பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு கடமை என்ன அப்படின்னா, பெற்ற மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணத்தை பண்ணி வச்சு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அவர்கள் அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரும் எண்ணமாக இருக்குது. இதில் முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஜாதகம். அப்போ இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் ஆகக்கூடிய சூழல் வரும் பொழுது தான் நிறைய பெற்றோர் ஜாதகத்தவே எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஜாதகத்தை தொடரதில்லை. என் பொண்ணுக்கு வரன் பார்க்கணுங்க, பையனுக்கு நல்ல பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது தான் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட வீட்டில் ஜாதகத்தை எடுக்கிறாங்க, எடுத்து கொண்டு வந்து பார்க்குறாங்க. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க, மனம் ஒத்து போயிடுது, எல்லாம் ஒத்து போயிடுது, எல்லாம் மனம் போகுது, கடைசியில் பொருத்தம் இல்லைன்னு போட்டு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்றாங்க. பொருத்தம்னா என்ன, 12 பொருத்தம், 10 பொருத்தம், 11 பொருத்தம், 7 பொருத்தம், 8 பொருத்தம், குறைஞ்சது ஒரு 5 பொருத்தம் இருந்தாலும் கூட பொண்ணு அருமையான பொண்ணுங்க, விடுறதுக்கு மனசு இல்லை, ஏதாவது பாருங்கள் சாமி அப்படிங்கிறாங்க. இனத்தை பார்க்குறது பொருத்தங்கிறது இவங்க வந்து கணக்கில், பொதுமக்களோட கணக்கில் என்னவாக இருக்குன்னா, நட்சத்திரம் அவங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த பொண்ணோட நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்குங்களா, ஓ 7 பொருத்தம் இருக்கு உத்தமம் அப்படின்ருவாங்க, ஓ உத்தமம் ஆமாம் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் மலேசியாவிலேருந்து எனக்கு ஜாதகம் அனுப்புகிறார், அனுப்பி அந்த பொண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 35-36 வயசாயிருச்சு, மாப்பிள்ளைக்கும் வந்து 36-37 வயசாச்சு, சரிங்களா. இப்போ வந்து ரெண்டு பேர்த்தோட ஜாதகம் வருது, வந்த பின்னாடி பார்த்தா அதில் வந்து பொருத்தங்களெல்லாம் இருக்குது. ஆனால் ஜாதகத்தின் அமைப்பில் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும் பொழுது ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தோட இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக கருதப்படுகிறது. அதை இணைந்து வச்சு பார்க்கல, அந்த இணைவில் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்துப்போகலை. சஷ்டாஷ்டகமாக வருது, 6-8 வருது. லக்னத்திலிருந்து மாப்பிள்ளை வந்து 6, மாப்பிள்ளையிலிருந்து பொண்ணுது வந்து 8 வரும். இப்படி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு நோய்களை கொடுக்கக்கூடிய, கடன்களை கொடுக்கக்கூடிய, எதிரிகளை கொடுக்கக்கூடிய நிலையும், மாப்பிள்ளை வந்து பெண்ணுக்கு நோயை இது ஆயுள் குறைபாட்டையும், இன்னும் பல தொழிலில் வந்து நஷ்டங்களையும், அவங்களோட வருமானத்தில் நஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிரும். எதிரிகள் ஆயிடுவாங்க ரெண்டு பேருமே. சேர்ந்து வாழ்ந்து நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும், நல்லா வாழ்ந்து பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு வரையில் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக அது வந்து பிளவுபட்டு போயிடும். பிளவுபட்டதும் இல்லாமல் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாகிடும். ரெண்டு பேரும் இணைந்தாங்களேனே அவங்களோட உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வருங்க, நோய் நொடியெல்லாம் வந்துடும். அப்புறம் அது வந்தால் போதுமே, மன ரீதியாக கெட்டு போயிடும், வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போகலின்னு என்ன ஆகும், வருமானம் இருக்காது, வருமானம் இல்லாமல் கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி கடன் கட்ட முடியாது, கடன் கட்டலைன்னு என்னவா, பணம் கொடுத்தவன் எதிரியாக மாறுவான். இதுதான் ஒருத்தரோட வாழ்க்கையில் நோய் பிணி கடன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், புரிஞ்சுங்களா. அப்போ இந்த 6 இடம் வந்து மாப்பிள்ளையிலிருந்து பொண்ணோடது வந்துச்சினாலும், பொண்ணுடையதிலிருந்து மாப்பிள்ளைக்கு 6 இடம் வந்தாலும், இதெல்லாம் வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பின்னடைவு தான் ஏற்படுத்தணும்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, குலதெய்வம் வாக்கு கொடுத்துருச்சு, அது கொடுத்துருச்சு, இது கொடுத்துருச்சுங்கிறாங்க. ஆனால் பொருத்தம் வந்து இருக்கலைங்க, 7 பொருத்தம், 8 பொருத்தம் இருக்குல்லங்க, அதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பிடிவாதமாக அவர்கள் வந்து அந்த விஷயத்தை செய்து இன்றைக்கி வந்து மணமக்கள் பிரிஞ்சு விட்டாங்க. 1.5 வருஷம் கூட ஆகலைங்க திருமணமாகி. இதை வந்து நான் பதிவாக ஏன் போடுறேன் அப்படின்னா, அவ்வளோ மன வேதனையில் நான் அதை பதிவு போடுறேன், ஏன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை வந்து அப்படி கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜாதகத்தவே எடுத்துகிட்டு வராதிங்க, ஜாதகத்தவே நம்பாதீங்க, நேராக போங்க. பொண்ணு பிடிச்சிருச்சா கல்யாணம் பண்ணிங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு ஏதோ ஹைட் போட்டு அப்படி விட்டுருங்க. ஒன்று ஜாதக ரீதியாகவும் போகணும்னு நினைக்கிறீங்க,
அப்படி போனாலும் வந்து முறையான வந்து விஷயங்களில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் அது கேட்க மாட்டேங்கிறாங்க. பொருத்தம் போதுங்க, நட்சத்திரத்தை பொறுத்த இருக்க, நட்சத்திரங்கிறது என்னங்க, நட்சத்திர பொருத்தங்கிறதெல்லாம் வந்து சமீபத்தில் வந்ததாங்க. முன்பு வந்தெல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஜாதகம், பொண்ணுடைய ஜாதகம் எடுப்பாங்க, பையனுடைய ஜாதகம் எடுப்பாங்க. அந்த ஜாதகத்தில் இந்த ராசி இந்த லக்னத்திற்கு இப்படியான விஷயத்துக்கு இப்படியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஒன்று வந்து உருவாக்குவார். அதில் வந்து கணித்து போடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பின்னால் கடந்த கிரக நிலைகளையும் வச்சு வரப்போகிற கிரக நிலைகளையும் வச்சு அவர்கள் வந்து கணித்து அதை வந்து சரியா இல்லையா அப்படின்னு தீர்மானிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியதுதான் உண்மையான வந்து பெண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தம் பார்க்கக்கூடிய முறைகள் இருக்குது. அந்த முறைகள் தான் பாரம்பரிய முறையில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாழ்க்கைக்கு உகந்ததாக இல்லைங்க. அதனால் பெண் மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்கும் பொழுது மிக தெளிவான ஜோதிடரம் சென்று தெளிவான முறையில் நீங்கள் ஜாதகத்தை கணித்து பாருங்கள். உரமாக ஃபோன் பண்ணி என்னங்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே பொருத்தம் பார்க்கணுங்க, பார்த்துடலாங்கம்மா, அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த மாதிரிங்கம்மா எவ்வளோ காணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி காணிக்க அப்படிங்க, ஐயா நம்ம ஊர்லெலாம் 100 ரூபா தான் இங்கே பொருத்தம் பார்க்குறக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சரிம்மா இருக்கட்டும், எப்படி பொருத்தம் அப்படிங்கிற, நட்சத்திர பொருத்தம் தானே பார்க்குறீங்க நீங்கள், ஜாதகமாக பார்க்குறீங்க, அதுக்கு இதுக்கு எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பாருங்கள், இதுக்கு வந்து 100 ரூபா தானே இங்கே அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறது, காசை விட்டுருங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். 3 ரூபாய்க்கு அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இன்னும் இருக்காங்க. ஆனால் இந்த 3 ரூபாய்க்கு அந்த வாழ்க்கையை கொண்டு போய் திணிச்சிங்கன்னா மொத்தமுமே அதே மாதிரி 3 ரூபாய்க்கு ரோட்டில் சாக்கு விரித்து விற்கிறாங்கள்ல, அது மாதிரி மணமகள் மணமகனுடைய வாழ்க்கை வந்துவிடும். இதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அவர்கள் விழிப்புணர்வில் இந்த விஷயமே இல்லை. கோடிக்கணக்கான ரூபா லட்சக்கணக்கான ரூபா வந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் அவரவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி திருமணம் பண்ணுறாங்க இன்றைக்கி இல்லைங்களா. ஊரழைச்சி எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆடம்பரமாக திருமணம் நடத்தணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்காங்க. கடன் உடனே வாங்கியாவதும் ஒரு புள்ள ஒரு பையன், ரெண்டு புள்ள ரெண்டு பையன் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று. பெரிய பையனுக்கு அப்படி செஞ்சோம், சின்ன பையனுக்கு செய்யலைன்னா மன கஷ்டமாயிரும், பெரிய பிள்ளையை அப்படி கட்டி கொடுத்தோம், சின்ன பிள்ளையும் அது மாதிரி ஓரளவு பண்ணணுமில்ல அப்படின்னு எதோ தான் உருட்டி கிருட்டி கடனுடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. ஜம் ஜம்னு எல்லாம் நடக்குது. நடக்கிற விஷயங்கள் எத்தனை நாளைக்கு, ஒரு நாள் கூத்து தான் அது. ஏன் ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்கிறேன்னா, வந்தவங்க விழாவில் சந்தோஷமாக இருந்துட்டு மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு தனித்து விடப்பட்ட ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கை வாழணும். அது மணமகளும் மணமகனும் வாழக்கூடிய அந்த ஒரு உண்மையான ஒரு உறவின் நிலை தான் அந்த முதலிரவு. அந்த முதலிரவுலேயே இந்த கிரக நிலைகள் இந்த ஜாதக நிலைகள் எல்லாமே வந்து அவர்களுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கனாலே காலையில் அது வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அது வரைக்கும் இந்த கிரக நிலை ஆக்டிவேட் ஆகாது. ரெண்டு பேர் சேர்ந்து தாம்பத்தியம் நடத்திட்டாங்கன்னா காலையில் எல்லா கிரகங்களும் உயிர் பெற்றுவிடும். அந்த கிரகங்களில் நல்ல கிரகம் இருந்தால் இவர் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தீய கிரகங்கள் தீய வேலையை பார்த்துச்சுன்னா மொத்தமாக தெக்குன்னும் வடக்குன்னுமா பிச்சுட்டு போயிடும். இப்படி தான் இன்றைக்கி இருக்காங்க. அதே மாதிரி எத்தனை சொன்னாலும் எத்தனை கவுன்சிலிங் கொடுத்தாலும் என்ன பண்ணினாலும் இவர்கள் ஏன் வந்து சாதாரண விஷயத்துக்கு பிரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புலம்பல் எல்லாமே இருக்குது. எத்தனையோ பேர்த்த பார்க்குறோம். ஏங்க கணவன் மனைவி பிரிகிறக்கான எந்த விஷயமே இல்லைங்க. ஏதோ அவங்க வீட்டில் வந்து மணமகன் வீட்டில் ஏதோ சொல்லியிருக்காங்க, உடனே மணமக வீட்டிலிருந்து யாரோ வந்து அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே சம்மந்தமில்லாத ஆட்கள், உடனே ஒன்று உறவுக்காரங்க அவ்வளோதான். இந்த ரெண்டு உறவுக்காரங்கள் பேசி அந்த உறவுக்குள்ளே வந்து விரிசலாகி அது ஈகோவாக மாறி அந்த ஈகோவை வந்து ரெண்டு பேர் ஊதி ஊதி அந்த பக்கம் இந்த பக்கம் பெருசு பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்ட ரெண்டு இளம் தளிர்களை வந்து பிரிச்சிட்டாங்க. இது ஏன் பிரிக்கிறாங்கன்னு போட்டு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா உறவுக்காரர்களால் அவர்களுக்கு பகைன்னு போட்டு அந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் இருக்குது. அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு தோஷம் இருக்குது, அது செவ்வாய் தோஷத்தோட உச்சம். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது மன வாழ்க்கை பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அது கிடையாது, உறவுகளே பாதிக்கப்படும். அப்போ இந்த உறவுனாலேயே உறவுகள் கெடும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உறவுகளுக்கே தெரியாமல் ஒரு கோயிலில் போய் பெற்றவங்க மட்டும், அவங்க ஒரு 4-5 பேர், இவங்க 4-5 பேர், பெற்றவங்க மட்டும் போய் ஒரு தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு 1 மாதம் 2 மாதம் கழித்து பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு ஊர் ஊராக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு ஊரில் ஒரு 300 பேர் 200 பேர் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் தாலியை கட்டிட்டு நைட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் ரிசப்ஷன் வச்சிங்கன்னா இது வந்து என்னாகும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிரும். ஏன் ஆக்டிவேட் ஆகுதுன்னா,
எல்லா உறவுகளுமே பகை, ரத்தம் கெட்டு கிடக்குதுங்க. ரத்தகாரகன் வந்து யார்? பூமிக்காரகன் யார்? செவ்வாய். உறவுக்காரகன் யார்? செவ்வாய். அந்த செவ்வாயே ஒரு மணமகனுடைய வந்து ஜாதகத்தில் கெட்டிருக்கீல. இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, உறவுகளே ஆகாதுன்னு இருக்க அந்த பையன் ஜாதகத்தில். அப்பனம்மா கூடயே அவன் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, விலைக்கு தான் இருக்கணும். வேலை வெட்டி அது இதுன்னு எங்கே போனாலும் படிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி இருந்தால் தான் அவன் நல்லா இருப்பான். கூட பிறந்த சகோதர சகோதரிகளே அந்த பையனுக்கு பையங்க. அப்படிப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஊர் உலகம் பூரா விட்டு போன அந்த உறவு இந்த உறவு தேடி தேடி கண்டுபிடிச்சி பத்திரிக்கைக்கு வச்சு அவனை கூட்டிகிட்டு வந்து மணமகளை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சா. கல்யாணம் பண்ணி மறுநாள் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் நைட் வர்றக்குள்ளே அங்கேருந்து மணமகனுடைய மாமாவோ யாரோ ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொல்லி மறுவீடுன்னு ஒன்று வைப்பாங்கள்ல, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பஞ்சாயத்தில் பொண்ணு வீட்டுக்கார சொந்தக்காரங்களுக்கும் மணமக வீட்டு அந்த மாமனுக்கும் வாய் தகராறாகி அது கைகளை வரைக்கும் போய் அந்த வாரமே அவங்க பிரிகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நடத்த போடுச்சு. இது சொன்னால் கேட்பாங்களா? சொன்னால் இதுக்கு இவங்க கேட்குறதே கிடையாது. அம்மா இது வந்து உறவுகளே பகைப்பட்டிருக்குமா, உறவை கூப்பிட்டு திருமணம் பண்ணாதீங்க. கோயிலில் ஒரு நாளே நாலு பேர் முடிந்தால் கணவனும் மனைவி மட்டும் நேராக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்படி வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதிர்த்து திருமணம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டைலில் ஒரு திருமணத்தை பண்ணியிருந்தால் அந்த தோஷமாக அது கழிவாக மாறியிருக்கும். பரிகாரங்க அது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த பின்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அது ஏன் தள்ளி போடுறோம் அப்படின்னா, அந்த சூட்டோட சூட்டை அதை பண்ணக்கூடாது. அது பண்ணனால் நிச்சயமாக அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த வந்து இந்த பரிகாரமாக இது மாறி ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ரெண்டு பேர்த்துடைய ரத்தமும் ஒவ்வொரு பெண்ணுடைய ரத்தம் பையனுக்கும் பையனுடைய ரத்தம் பெண்ணுக்கும் பாய்ந்து அவர்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாம் உருவான பின்னாடி ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு ரிசப்ஷனோ மூணு மாதம் கழித்து ஒரு ரிசப்ஷனை வைக்கல. யாருனாலையும் எதுனாலையும் அந்த மணமக்களுக்குள்ளே கருத்து வேறுபடாது, யார் பிரிக்க முடியாது. இதுதான் அது ஜாதகத்தோட சூட்சமம். இது ஒரு சம்பவம். இது மாதிரி ஒவ்வொரு கிரக நிலைகளும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் பொழுதும் மணமகளுக்கும் மணமகனுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும். மணமகன் வந்து திடீர்னு வந்து உடல்நிலைக்கு சரியில்லாமல் போயிடுறார். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆறு மாதம் தாம்பத்தியம் நல்லா நடந்துருந்துச்சு, ஆறு மாதத்துக்கு பிறகு அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நிலையே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அங்கே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசை நடந்து வேறொரு தசை வரக்கூடிய சூழல் வருது. புரிஞ்சுங்களா? அதெல்லாம் அவருக்கு கணக்கு இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அது தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் இடத்துல வந்து புதனுடன் சேர்ந்த செவ்வாய் தசை நடக்கிறார், தசைக்கு வர்றார். அங்கே என்ன நடக்கும், மணமகனுடைய அந்த வீரியம் அந்த இடத்துல கெட்டு விட்டுருது. ஆறு மாதம் நல்லா இருந்தவங்க, ஆறு மாதம் தாம்பத்தியத்தில் பொண்டாட்டி கூடயே சுற்றிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த பையனுக்கு ஆண்மை செயலிழப்பு நடந்து விட்டது. இது எப்போ சரியாகும் என்ன சரியாகும்னாலாம் நம்ம வந்து ஜாதக ரீதியாக தான் அணுகி இது பண்ண முடியும். ஆனால் அப்படியே செயலிழந்து போச்சு அப்படின்னு போட்டு நம்ம வாழ்ந்துட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரியான வழிகாட்டுதல் இருக்குது, அப்படி எல்லாமே ஜாதக ரீதியிலேயே இருக்குது. மருத்துவ ஜாதகத்தில் மருத்துவம் இருக்குதுங்க, மன வாழ்க்கையும் இருக்குதுங்க, அதே மாதிரி தீய செயலும் இருக்குது. எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு அவரவர்கள் சொந்த சுய ஜாதகத்தில் இருக்குதுங்க. இதை எடுத்து கூறி இதை வந்து நல்வழிப்படுத்தி இதையெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு எச்சரிக்கை மணி அடித்து அந்த இடத்துல முள் கிடக்குது கல் கிடக்குது அப்படி போங்க இப்படி போவாங்கன்னு வழிகாட்டக்கூடியவர்கள் தான் முன்னோர்கள். அவர்கள் வழித்து வந்து வழியாக வழி வழியாக வகுத்து வச்சு தான் இந்த ஜாதகம் ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாம் அந்த பாரம்பரியத்தில் வந்து தான் நம்ம இந்த தகவலவே நம்ம சொல்கிறோம். இது என்னோடய சுய புத்தியோ சொந்த புத்தியோ கிடையாது. யாரோ ஒருத்தர் விதைத்து விட்டதை நான் மீண்டும் நிறைவு கூறுகிறேன். அதில் பயன்பெற்றுங்கள், நல்லபடியாக மணமக்களை வாழ வையுங்கள். குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம், நன்றிங்க.